வணக்கம், மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது சிறுகதை நேரம் கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதிய சிறுகதை மூக்குத்தி. காவல்துறையில் நடிகாட்டுவது என்பது ஒரு சடங்கு. திருடர்கள் மாட்டிக்கொண்ட பிறகு எப்படி திருடினார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட இடத்துக்கே சென்று நடித்து காட்டச் சொல்லி அதை பதிவு செய்து கொள்வது சிவப்பு நாடா நடைமுறை. குரங்கினை போல தவ்வி அமர்ந்து நடந்து ஒவ்வொரு பொருளையும் எப்படி எடுத்தோம் என தத்ரூபமாக மறுபோல செய்ய வேண்டும். பல நேரங்களில் சிரிப்பாணியாயிருக்கும் பஞ்சு வைத்த ஊதா நிற உள்ளாடையை எடுத்து முகத்தில் அழுத்தி மனம் பார்த்தது எவ்வாறென ஒரு திருடன் செய்து காட்டிய போது அந்த வயதிலும் கிளர்ச்சியாகவும் இருந்தது நவநீத கிருஷ்ணனுக்கு. அந்த வீட்டில் உள்ள பெண்ணிற்கு முன்கூட்டியே வருவதாக தகவல் தெரிவித்தும் அப்படி உள்ளாடையை நடுவீட்டில் பப்பரப்பேவென போட்டிருந்ததில் அவருக்கு அதிருப்தியும். காவல் நிலைய ஆய்வாளராக சமீபத்தில்தான் பதவி உயர்வு பெற்று அங்கே வந்திருக்கிற நவநீத கிருஷ்ணனுக்கு அந்த சரகத்தில் இது 7வது திருட்டு. 6 திருட்டையுமே 7-8 நாட்களுக்குள் கண்டுபிடித்து விட்டார். அவரது துறையில் திருட்டு விற்பன்னர் என்றே இவரை சொல்வார்கள். என்னையா பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு மனுஷனை நிற்க வச்சு சும்மா பொட்டுன்னு சுடுறது எல்லாம் வீரமா? கை தேர்ந்த திருடனோட தடத்தை மோப்பம் பிடிச்சு போகிறது பெரிய வேலை இல்லையா? மனுஷங்களோட போட்டி இல்லை, மோப்பம் போடுறதுல விலங்குகளோட போட்டி என்பார் நவநீத கிருஷ்ணன் தனக்கு கீழே உள்ள காவலர்களிடம். அதனால் திருட்டு வழக்கு என்றால் தன்னை கொளுத்த பூனையைப் போலவே உடனடியாக கருதி கொள்வார். வாய்ப்பிருந்தாலும் மற்றவர்களை அந்த வழக்கின் பக்கமே அண்ட விடமாட்டார். கடைசியாய் குற்றவாளியை அவர் கற்பனையில் நிகழ்த்தி பார்த்த தோற்றத்தில் எல்லாம் நடிக்க வைத்து பதிவு செய்த பிறகே ஓய்வார். அவருக்கு கடைசியில் அந்த நாடகத்தை பார்த்த பிறகே திருப்தி எழும். திருடனை இன்னொரு தடவை திருடச் செய்து பார்ப்பதில் அப்படியொரு ருசி அவருக்கு. அதற்கு பின்னால் அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் அவர் கவலையே இல்லை. அதனை முன்னிட்டு 4-5 மெமோக்களை கூட வாங்கிவிட்டார். ஆனாலும் நவநீத கிருஷ்ணன் திருந்திய பாடில்லை என காவல்துறை வட்டாரத்தில் பேசிக்கொண்டனர். ஒவ்வொரு திருட்டையுமே கண்டுபிடித்த பிறகு வீட்டில் தனது மகளிடம் அந்த திருட்டை நடித்து காட்டுவதை வழக்கமாகவும் வைத்திருந்தார். அந்த 7வது திருட்டு அவரது சரகத்தில் உள்ள பாலடைய துவங்கியிருந்த ஒரு மாளிகையில் நடந்தது. அந்த சரகத்திலேயே அதுதான் பெரிய வீடு என அவர் பணியில் பொறுப்பேற்ற அன்றைக்கே சொன்னார்கள். ஏதோ ஒரு வாழ்ந்து கெட்ட வீட்டின் கதையாக இருந்ததால் பெரிதாக அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை அவர். பிறகொரு நாள் வழக்கமான இரவு காவல் சோதனைக்கு போனபோது வீட்டின் மாடியில் உள்ள கண்ணாடிக்கு உள்ளே ஒரு பெண்ணின் உருவத்தை பார்த்தார். வீட்டின் உள்ளே தும்பைப்பூ மாதிரி வெள்ளை வெளிச்சம் இருந்தது. அதில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் சந்தன நிற சேலை அணிந்து நின்று சாலையை வேடிக்கை பார்க்கும் காட்சி தெரிந்தது. ஒளி செங்குத்தாக விழுந்ததால் அவளது முகம் தெளிவாக தெரியவில்லை. ஒரு பழங்கால ஓவியத்தை போல அந்த காட்சி இருந்தது அவருக்கு. அப்புறம் 2-3 தடவை அந்த பெண் யாராக இருக்கும் என அவருக்கு தோன்றவும் செய்திருக்கிறது. உயர் அதிகாரி என்பதால் வேறு யாரிடமும் இது குறித்து விசாரித்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வும் இருந்தது. நவநீத கிருஷ்ணனின் எண்ணங்களின் ஊற்றில் ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த ஓவியத்திற்கான இடமும் இருந்தது. ஐயா, பேய் பங்களாவில் திருட்டு என ஏதோ நகரில் குண்டு வைத்தால் ஆவதைப் போல அதிர்ச்சியுடன் தான் உதவி ஆய்வாளர் வந்து சொன்னார். கேட்ட அடுத்த நொடிகளிலேயே கிளம்பும் முனைப்பில் தொப்பியை கையில் தூக்கிவிட்டார் நவநீத கிருஷ்ணன். திருட்டென்பதால் வந்த ஆர்வம் மட்டுமாவது, அன்றைக்கும் அந்த பெண் சந்தன நிற சேலையில்தான் இருந்தாள். திருமணம் ஆகவில்லை என்று தயக்கமே இல்லாமல் சொன்னாள். அண்ணன் ஒருத்தனுக்கு உடம்பு நலம் சரியில்லை என்பதால் அவளுடைய அப்பா அமெரிக்கா சென்று இருப்பதாக அவள் சொன்னதை காவலர் ஒருவர் குறித்து கொண்டார். அந்த பெண்ணின் பெயரே வித்தியாசமாக இருந்தது. நாராயணி பாலசுப்பிரமணியன்.
அவள் முகத்தை குறுகுறுப்போடு உற்று பார்த்தார் நவநீத கிருஷ்ணன். அவள் உடலை நெளித்து சங்கோஜப்படுவதை கண்டுவிட்டு, மோப்ப நாயோட கண்ணு பழக்க தோஷத்தில் உத்து பார்த்துருச்சு, உங்கள் பொருளையே நீங்கள் எதுக்கு திருட போறீங்க என்றார். சொல்லிவிட்டு கண்ணை எடுத்த அவர் அவள் பக்கம் மீண்டும் திரும்பவே இல்லை. ஆனால் மனதில் அந்த ஓவியம் காட்சியாய் பின்தொடர்ந்து எல்லோரையும் அறைக்குள் நிறுத்திவிட்டு அவர் மட்டும் கொல்லைப்புற பக்கம் நடந்து சென்றார். வீட்டின் கடைசி மூலையில் இருந்த கதவை திறந்தால் வெளிப்புறத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. வாழை, மா, பலா என பல மரங்களுக்கு ஊடாக பூச்செடிகளும் இருந்தன. தூரத்தில் வாழை மரத்துக்கு பக்கத்தில் இருந்த துவைக்கிற கல்லில் ஏதோ மின்னுவதை பார்த்தார். சூரிய ஒளி செங்குத்தாக அப்போது அக்கல்லின் மீது படிந்திருந்தது. யோசனையோடு முன்னோக்கி நடந்து போன அவரது கண்களை கூசச் செய்யும் அளவிற்கு அது மின்னியது. பக்கத்தில் போன போதே அது வழக்கமான அளவை விட கொஞ்சம் பெரியதான மூக்குத்தி என்பது தெரிந்தது. கையில் தூக்கி பார்த்த நவநீத கிருஷ்ணன் அதன் அழகில் சொக்கி போனார். உச்சியில் பச்சை கல் வைத்து பறவையின் ரெக்கையைப் போல இரு பக்கமும் விரிந்த சங்கின் வடிவத்தில் இருந்த மூக்குத்தி. அதை கையில் ஏந்திய அடுத்த கணம் அவருக்குள் யோசனைகள் எல்லாமும் அணை கட்டிய மாதிரி நின்றன. அனிச்சையாய் அதை தன் கால் சட்டைப்பைக்குள் போட்டார். திரும்பி வீட்டினுள் இருந்த மற்றவர்களை நோக்கி போனார். நடந்து போன போது கூட மூக்குத்தியை பைக்குள் போட்டது குறித்த சிந்தனை அவருக்குள் இல்லை. நாய்க்கு மந்திரத்தினால் வாயை கட்டுவது போல ஏதோ நடந்து விட்டதோ. மற்றவர்களை பார்த்த பிறகே அந்த செய்கை அவருக்கு உரைக்கவே செய்தது. காப்பானே கள்ளனாகி நின்றானே என உள்ளுக்குள் நடுக்கம் பரவத் துவங்கியது நவநீத கிருஷ்ணனுக்கு. உள்ளங்கைகள் வியர்க்க துவங்கியதும் கைகள் இரண்டையும் கால்சட்டை பைகளுக்குள் நுழைத்து மிடுக்காக நடந்து கொள்வதைப் போல பாவனை செய்தார். கருப்பு கண்ணாடியை எடுத்து போட்டுக்கொண்டார். அவரை யாராவது மோப்பம் பிடிக்கிறார்களா என நோட்டம் விடவும் துவங்கினார். ஆனால் எல்லோரது பார்வையுமே அறையின் மற்ற மூலைகளில்தான் இருந்தது. தான் செய்தது தவறு என்கிற சிந்தனை அவருக்குள் பெருகி கிளைவிடத் துவங்கிய போது அவர் மற்றவர்களை அவசரப்படுத்தி குரல் கொடுத்தார். தேவையே இல்லாமல் பெருஞ்சத்தத்தில் ஒருத்தனை வையவும் செய்தார். அந்த பெண் இருந்த திசையில் அவரது முதுகை மட்டுமே காட்டிக்கொண்டிருந்தார். காவலர்களை அதிகார குரலால் விரட்டி சோதனையிடச் சொல்லிவிட்டு அவரது ஜீப்பில் போய் ஏறி அமர்ந்தார். அங்கே இருந்து அந்த கண்ணாடி சாளரம் தெரிந்தது. அதில் அந்த பெண் வந்து நிற்கிற காட்சி தெரிந்ததும் தலையை குனிந்து கொண்டார். பிறகு நிமிரவே இல்லை. அந்த திருட்டில் ஏராளமான தங்க வைர நகைகள் காணாமல் போயிருந்தன. அவரது முன்னே இருந்த வழக்கு கட்டில் அதன் விவரங்களும் இருந்தன. படிக்கிற போது போடுகிற கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு அந்த பட்டியலை வாசித்தார். மூக்குத்தி மட்டும் அந்த பட்டியலில் இல்லாமல் போயிருந்ததை கண்டதும் அவருக்கு ஆசுவாசமாக இருந்தது. ஆனாலும் இழந்தவர் அறியாமலும் குற்றம் நடந்துவிட்டதல்லவா? அவராகவே இருந்தாலும் காவல்துறையை பொறுத்தவரை அது எந்நேரம் வேண்டுமானாலும் புழக்கமேயற்ற பாலும் கிணற்றில் கிடந்தாலும் கிளம்பக்கூடிய பூதம்தானே. அவ்வளவு நகை குவியல்களுக்கு மத்தியில் இது ஒரு சிறிய மூக்குத்தி தானே என ஒரு எண்ணம் அவரை சமாதானப்படுத்தவும் உதித்தது. இவ்வளவையும் கண்டுபிடித்து கொடுத்ததற்கு சன்மானமாகவே கொடுக்கலாம். திருடனே இவ்வளவு சீக்கிரம் வந்து மாட்டிக்கொள்வான் என அவர் கனவில் கூட நினைக்கவில்லை. உண்மையை சொல்ல போனால் இந்த குற்ற வழக்கு தீர்வதற்கு இன்னமும் காலத்தை எடுத்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்றுதான் நினைத்தார். ஏனெனில் காலம் எந்த குற்ற சம்பவத்தையும் அடித்து துவைத்து பழைய சட்டையை போலாக்கிவிடுகிறது. குற்றச்சம்பவம் காலப்போக்கில் ஒரு பழங்குட்டையாக மாறத் துவங்கிவிடும். சாலையில் உறைந்த இரத்தம் சாலை நிறத்திற்கே மாறி விடுவதைப் போல. பிறகு எவரும் அந்த பழங்குட்டையில் பழைய ஆர்வத்தோடு எட்டி பார்க்க விரும்புவதில்லை. கண்ணும் கண்ணும் வைத்த மாதிரி ஜோடிக்கிற வேளைகள் அவ்வாறான சமயங்களிலேயே குற்றச்சம்பவத்தின் மீது ஏற்றப்படும். அவரது தொழிலில் இது வழக்கமான நடைமுறை என்பதால் நவநீத கிருஷ்ணன் அதையே இந்த திருட்டு வழக்கிற்கும் தற்செயலாக நடைபெற வேண்டுமென எதிர்பார்த்தார். மாறாக திருடன் மிக எளிதாகவே மாட்டிக்கொண்டான். அதிலேயே அவருடைய ஆணவம் சீண்டப்பட்டது. ஆனால் கையில் வேறொன்று இருந்ததால் இது முன்னேறி
அதை பின்னுக்கு தள்ளியது. திருடிய நகைகளில் ஒரு சிவப்பு கல் பதித்த பட்டாம்பூச்சி நெக்லஸை கொண்டு போய் அவனுடைய கள்ளக்காதலிக்கு கொடுத்திருக்கிறான். அவள் புருஷன் அதை ராவி கொண்டு போய் அடகு கடையில் நின்றபோது அங்கிருந்து தகவல் வந்து எல்லோரையும் கொத்தாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் தூக்கிவிட்டுத்தான் இவரிடமே வந்து தகவலையே சொன்னார்கள். இரண்டு மோதிரங்களை மட்டும் வெளியூரில் விற்றுவிட்டதாக சொன்னான் திருடன். எவ்வளவோ அடித்தும் அதைத்தான் மாறி மாறி சொல்லி கொண்டிருந்தான். அவன் சொல்வதுதான் உண்மை என்பது நவநீத கிருஷ்ணனுக்கு தெரியும். அடி வாங்கி சோர்ந்த விலங்குகளின் கண்களை கொண்டே உள்ளே ஓடுவதை கண்டுகொள்வார். இரண்டு கால்களுக்கு இடையில் கம்பை கோர்த்து இறுக்கி முறுக்குகையில் எப்பேற்பட்ட திருடனும் உண்மையை சொல்லிவிடுவான். அப்போது சொல்வது எல்லாமே பெரும்பாலும் உண்மையாக மட்டுமே இருக்கும். வேற எதையாச்சும் எடுத்தியா? அங்கே இன்னும் லிஸ்டில் நிறைய இருக்கே என்றார் நவநீத கிருஷ்ணன். என் புள்ள மேலே சத்தியமா இதுதான் உண்மையசமா? ரெண்டு மோதிரத்தை மட்டும்தான் விற்று செலவழித்தேன் என்றான் அவன். காவலர்கள் போய் பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்களின் பட்டியலை அவளிடம் காட்டிய போது ஆமாம் என ஒத்துக்கொண்டதாக சொன்னார்கள். திருடனை வீட்டிற்கு அழைத்து போய் நடித்து காட்ட சொல்லிவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கை ஒப்படைத்து விடலாம் என்று இருந்த நிலையில்தான் அந்த சடங்கிற்கு போகலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் வந்தது அவருக்கு. ஆனால் அந்த நாடகத்தின் தீவிர ரசிகனான அவரே போகாமல் இருந்தால் சந்தேகம் வந்துவிடும் என்றும் தோன்றியது. அவளே அந்த மூக்குத்தியை பற்றி பேசவில்லை. எதற்காக கிடந்து இப்படி உழல வேண்டும் என்கிற எண்ணமும் அப்போது உதித்தது அவருக்கு. மொத்த நகைகளையும் எடுத்து வெல்வெட் துணியில் கட்டி பக்குவம் செய்து எல்லோரும் அந்த மாளிகைக்கு கிளம்பி போனார்கள். நகைகளை அவளிடம் காட்டிவிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதோடு பணி முடிந்துவிடும். அவள் போய் அதை வாங்கி கொள்ள வேண்டும். அதுதான் சட்ட நடைமுறை. அந்த மாளிகை திருட்டு பற்றிய பேச்சுக்கள் காவல்துறையின் மேல்மட்டம் வரை ஓடின. ஏனெனில் அவ்வளவு தங்க வைர நகைகளை அதற்கு முன் இவ்வளவு மொத்தமாக துறையில் இருந்தவர்களே பார்த்தது இல்லை. இந்த செய்தி அந்த சரகம் முழுக்கவே அந்நகைகளின் ஒளி சிதறல் போல பரவவும் செய்துவிட்டது. காவல் நிலையத்தை ஒட்டி இருக்கிற தேநீர் கடையில் கூட இதுவே பேச்சாகவும் இருந்தது என்பதை நவநீத கிருஷ்ணன் அறிவார். அவரது காவல் நிலையத்தில் உள்ளவர்களே தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இது பற்றிய தகவல்களை கண் காது மூக்கு வைத்து பகிர்ந்தும் கொண்டிருந்தனர். நகைகளை ஒப்படைக்க அந்த மாளிகைக்கு கிளம்பும் போதே ஒரு கூட்டமும் வண்டிகளில் பின்தொடர்ந்து வந்தது. பின்னாடி வர்றவனுகளை அடித்து துரத்தி விடுங்க, இங்கே என்ன சர்க்கஸாக நடக்குது என்று சத்தம் போட்டார் நவநீத கிருஷ்ணன். எல்லாம் அந்த பொம்பளை தரிசனத்துக்காக வர்றானுங்க, கல்யாணம் ஆகாத குமரி என்றார் வயதான ஏட்டு. சூரியனை உள்ளங்கையில் மறைக்க முடியாது என்பதை உணர்ந்தார் நவநீதம். வெளியே நடக்கும் நாடகத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தாலும் அடியாளத்தில் அமர்ந்து அந்த மூக்குத்தி சுருக் சுருக்கென குத்தி கொண்டிருந்தது. ஒருவேளை நெஞ்சு வலியின் அறிகுறியாக இருக்குமோ? யாரும் அறியாத சமயத்தில் அந்த வீட்டில் எங்கேயாவது அதை வைத்து விடலாம் என்று உள்ளுக்குள் வாழையாட்டி காத்து கொண்டிருந்தார். போய் இறங்கிய போது அவளது வீட்டிலுமே கூட்டமாக இருந்தது. தகவல் தெரிந்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிறைய பேர் வந்து ஏற்கனவே குழுமி இருந்தனர். காவலர்கள் இறங்கி போய் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினார்கள். நவநீதம் தான் பேசும்போது வந்துவிடக்கூடிய படபடப்பை தவிர்ப்பதற்காக தன்னை விட உயர்ந்த அதிகாரி ஒருத்தருக்கு இவரே தகவல் சொல்லி வர வைத்து உடன் வைத்து கொண்டார். பரவாயில்லையேப்பா, ரெக்கவரி காட்டுறதுக்கு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு போகிற அளவுக்கு என் மேலே மரியாதைவனுக்கு என்றார் அவர். அந்த பெண் அப்போதுமே எப்போதும் பார்க்கிற தோற்றத்தில்தான் இருந்தாள். என் நேரமும் வாடாமல் இருக்க வேண்டுமெனில் பிளாஸ்டிக் மலராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது அசல் என்கிற மனத்தை பரிபூரணமாக துப்புகையில் நம்பாமல் எப்படி இருக்க இயலும்? நவநீதம் அந்த பெண்ணின் சுகந்தம் தீண்டாத தொலைவில் நின்று கொண்டார். உயரதிகாரி தோரணையோடு பொருட்களை காட்டி அவளிடம் பேசி கொண்டிருந்தார். திருடன் தனது நடிப்பு சடங்கை செய்து காட்ட துவங்கினான். அவன் படுக்கையறை கதவிற்கு அருகில் செல்லும்போது பெட்ரூம் திறந்து பாத்தியாலே என ரசமின்றி கேட்டார் அந்த அதிகாரி. அப்போது மட்டும் சடக்கென நவநீதம் திரும்பி அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தார். குங்குமப்பூ நிறத்திற்கு அவளது கண்ணம் சிவந்து அடங்கியது. அந்த சோழி மட்டும் எப்பவும் கிடையாது சார் நம்மகிட்ட, மூணு பொம்பளை பிள்ளைய பெத்தவனா என்றான் திருடன்.
ஆமாம், திருடிட்டு யோக்கியமாயிரு வேற. மூணு பிராத்தலுக்கு தான் போகும் பார்த்துக்க, பேச்சு எதிர்பேச்சு என்று சொல்லிவிட்டு அவனது பிடரியில் சத்தம் வர அடித்தார் அதிகாரி. அடிக்காதீங்க என்றால் மெல்லிய குரலில். உடனடியாகவே அவர் ஓங்கின கையை தாழ்த்தி கொண்டார். அதிகாரி கத்திரிப்பூ நிற வெல்வட் துணியை பிரித்து அவளிடம் காட்டிய போது அவள் இரு கன்னங்களிலும் தன் உள்ளங்கைகளை பதித்து குனிந்து பார்த்தாள். பிறகு எடுத்து கொள்ளலாமா என சைகையில் கேட்டாள். ஆமாம், அது உங்களது தானே, ஆனால் திருப்பி கொடுத்துடணும், நாங்கள் கோர்ட்டில் ஒப்படைச்சிருவோம், அங்கே தான் நீங்கள் வாங்கிக்கணும் என்றார் நவநீதத்தின் உயர் அதிகாரி. வேறு ஒன்றும் சொல்லாமல் அந்த கொத்திலிருந்து உச்சியில் சிவப்பு நாடா கட்டப்பட்ட நெக்லஸ் மாதிரி தோற்றம் அளித்த ஒரு நகையை மட்டும் எடுத்துக்கொண்டு பூஜை அறைக்குள் நுழைந்தாள். ஏதோ மலை தேசத்து பழங்குடி மொழியைப் போல ஒன்றில் அவள் பாடும் சத்தம் வெளியில் எல்லோருக்கும் கேட்டது. திடீரென பூஜை அறையில் இருந்து பொருட்கள் சரிந்து விழுவதைப் போல சத்தம். என்னவென்று எல்லோரும் உள்ளே ஓடிய போது கொள்ளைப்பக்கம் நழுவலாமா என நவநீதம் யோசித்தார். அந்த மூக்குத்தி இருந்த கால் சட்டைப்பைக்குள் அவரது கையை நுழைக்கப் போன நேரத்தில் அவளது குரல் பூஜையறையை நோக்கி உள்ளே இழுத்தது அவரை. ஒரு கை அவரை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் அந்த அறைக்குள் அடைத்ததைப் போல உணர்ந்தார். உள்ளே அவள் தலையை விரித்து போட்டு தரையில் கிடந்தாள். அவளது சந்தன நிற சேலை தரையில் பூவின் இதழ்களைப் போல படர்ந்து இருந்தது. சன்னதம் கொண்டவளைப் போல எழுந்து எல்லோரையும் வெறித்து பார்த்தாள். அதிகாரி நவநீதனை விட அதிக கடவுள் பக்தி கொண்டவர் என்பதால் கொஞ்சம் பரவச நிலையில் தோன்றினார். வெறித்த பார்வையோடு எழுந்த அவள் அதிகாரியின் கையில் இருந்த மற்ற நகைகளையும் வாங்கி ஏற்கனவே அவள் எடுத்து போயிருந்த அந்த நகையையும் வைத்து நடந்து போய் தூரத்தில் இருந்த திருடனின் காலடியில் வைத்தாள். அந்த காட்சியை எல்லோருமே உன்னிப்பாக பார்த்தனர். அவன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு நிமிர்ந்து பார்த்து, இந்த எல்லா நகையையும் எடுத்துட்டு போ, உன் மூணு பிள்ளைகளுக்கும் போட்டு அழகு பாரு, மூணு பேரும் தேவிகளை மாதிரி வாழ்வாங்க, ஆனால் அந்த மூக்குத்தியை மட்டும் தந்துரு, அதில் தான் என் உசுரே இருக்குது, அதில் ரகசியம் ஒன்று இருக்குது என்றாள். அந்த கணம் நவநீதத்தின் முகத்தில் ஏதோ ஒரு ஒளிக்கற்றை வந்து மோதியதைப் போல இருந்தது. தலை சுற்றல் வந்து அடங்கியது. தனக்கு முன்னே நடக்கிற காட்சிகள் எல்லாம் மங்களாக தெரிந்தன. அவர் பாடுபட்டு தன் நிலையை மீட்டு மறுபடி அந்த காட்சியை பார்த்தார். மூக்குத்தியை மட்டும் குடித்திடு என அவள் மன்றாடும் தொனியில் திருடனை பார்த்து சொன்னபோது, சத்தியமா எடுக்கல தாயி, இது பொய்யின்னா மூணு மூலியாகட்டும் என்று சொல்லிவிட்டு கும்பிட்டான். அத்தனை நகைகளையும் காலடையில் கிடத்தி அந்த மூக்குத்தி வேண்டும் என்று சொன்னால் அது எப்படியாகப்பட்டது என்கிற பேச்சு உடனடியாகவே அவ்வீட்டினில் உருவாகி உருண்டு புரண்டு தெருவில் இறங்கி ஓடியது. குற்றம் இன்னமும் தீர்ந்து தன் கணக்கை முடித்து கொள்ளவில்லை என்பது உறுதியானது. மூக்குத்தியை காணவில்லை என்கிற செய்தி அங்கே நின்ற எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அதிலும் விலை மதிக்க முடியாதது என்கிற மதிப்பும் நாக்குகளால் கூட்டப்பட்டு விட்டது. நீங்கள் கவலைப்படாதீங்க, அதையும் ஒரு புகாராக எழுதித்தாங்க, இவன் உடம்புல இன்னமும் உரிக்கிறதுக்கு தோல் இருக்கு என்றார் அதிகாரி. தாயே தெய்வமா நின்று என்னை நம்பணும், அடிதாங்க முடியலை என்னால் என திருடன் கத்திய போது மேலும் அவனது மீது அடிகள் விழுந்தன. அவனை இழுத்து கொண்டு அவளது பார்வையிலேயே வெளியே போனார்கள். திரும்பி வருகையில் தீராத சிக்கல் ஒன்று ஜீப்பில் ஏறி அமர்ந்தது. அப்படியே யாருக்கும் தெரியாமல் எடுத்து கீழே போட்டு விடலாமா என யோசித்தார் நவநீதன். அவரால் யோசிக்க முடிகிறதே ஒழிய அதை செயல்படுத்த முடியவில்லை என்பதை உணர்ந்தார். திரும்பவும் வழி முழுக்க அவர் ஆழமான சிந்தனையில் இருந்ததை திருட்டு குறித்து யோசிக்கிறார் என உடன் இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். திருடனை சட்டையை துவைப்பது போல பிழிகிற காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நவநீதத்திற்கு நெஞ்சை பிடித்தார் போல இருந்தது. அவருக்காக அவன் அடி வாங்கி கொண்டிருக்கிறான் என்று தோன்றிய கணத்தில் அந்த எண்ணத்தை அடியோடு வெறுத்தார் அவர். எழுந்து போய் தூக்கி எரிந்து விடலாமா அதை என தோன்றியது. எதுவோ மந்திரம் ஒன்றை வீசி வாயை கட்டி போட்டதைப் போல வினோதமான அமைதியில் இருந்தார். எல்லோரும் போன பிறகு அவரை மீறி எழுந்து போய் அவனிடம் நின்றார்.
எசமா, கொல்லையில் அதை பார்த்தேன், அதை சொன்னால் விடமாட்டாங்க, எடுக்கணும்னு தான் தோணுச்சு, உடனே வித்துடலாம்னு தோணுச்சு, ஆனால் அந்த ஒளி பக்கத்தில் நெருங்க விடலை என்ன என்று சொல்லி மயங்கி சரிந்தான். நவநீதம் பெருங்குரல் எடுத்து சத்தம் போட்டவுடன் மற்றவர்கள் ஓடி வந்தார்கள். அதற்கு மேல் அடித்தால் செத்து விடுவான் என்ற எச்சரிக்கை உணர்வு காவல் நிலைய வளாகத்தினுள் எழுந்தது. அவனை மறுநாள் அவசர அவசரமாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்க போன போது வழக்கின் அதிகாரி என்ற போதும் நவநீதம் போகவில்லை, வயிற்று கடுப்பு என்று சொல்லிவிட்டார். போவதற்கு முன்பு திருடன் நின்று நவநீதத்தை உற்று பார்த்துவிட்டு கும்பிடு போட்டது அவரது நெஞ்சை குடையத் துவங்கியது. அவனுக்கு தெரிந்திருக்குமோ என்கிற எண்ணமும் அவரது கால் சட்டையில் போய் ஒட்டி கொண்டது. நீதிமன்றத்தில் அவள் அழுது வீங்கிய முகத்துடன் வந்து பொருட்களை பெற்று கொண்டதாக சொன்னார்கள். அந்த மூக்குத்தி பற்றிய கதைகளை எல்லோரும் காவல் நிலையத்தில் பேசி கொண்டதை கூர்ந்து கவனித்தார் நவநீதம். தொடர்ச்சியான பயிற்சிகள் வழியாக இரகசியத்தை காக்கிற தற்செயலான பழக்கம் எப்போதுமே காக்கி சட்டைக்கு உண்டு. அதை லகுவாக அப்போது பயன்படுத்தினார் நவநீதம். அவரது முகத்தில் இன்னொரு பாவனையாய் இரகசியம் காப்பதும் ஒட்டி கொண்டது. பொருட்களை பெற்றுக்கொண்ட அவளை அவளது அண்ணன் குடும்பத்தினர் வந்து அமெரிக்காவிற்கு அழைத்து சென்று விட்டதாக நவநீதனுக்கு செய்தி வந்த அன்று மெல்லிய மகிழ்ச்சியை அவருள் உணர்ந்தார். ஆனால் திருடன் வணக்கம் வைத்து உற்று பார்த்தது மட்டும் அவரது மனதிலிருந்து அகலாத ஓவியமாய் மாறிவிட்டது. நாய் எடுத்து ஒழித்து வைக்கும் எலும்பு துண்டை போல அதை கொஞ்ச காலத்திற்கு ஒழித்து வைத்து விடலாம் என தோன்றியது அவருக்கு. அதன்படியே கொண்டு போய் வீட்டில் யாரும் தொடவே தயங்கும் அவரது பெட்டிக்குள் அதை வைத்து பூட்டினார் நவநீதம். ஆனால் மூக்குத்தி குறித்த கதைகளை அவரால் ஒழித்து வைக்க இயலவில்லை. 400 வருட பழமையானதாம் அந்த மூக்குத்தி. அந்த பெண்ணின் முன்னோர்களை கடந்து வழி வழியாய் வந்து அவளது கையில் சேர்ந்ததாம். ஒரு வேண்டுதல் பழிச்சிச்சுன்னா அதை ஒரு இடத்துல ஒப்படைக்கணும்னு வச்சிருந்தோம். 400 வருஷமாக ஒப்படைக்க முடியலை, விடவும் மாட்டேங்குது, இப்போ காணாமல் போயிருச்சு, மனசு காலத்துக்கும் ஆறாது என்றாளாம். இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை சொன்னார்கள். எல்லா கதைகளிலிருந்தும் அவர் எல்லாவற்றையும் தின்று செரித்து முடித்த பூனை மாதிரி தப்பித்து ஓடவே விரும்பினார். ஒரு கட்டத்தில் அவரது கால் சட்டை கணக்க கதைகள் நிரம்பியபடியே இருந்தன. பூட்ஸ் சத்தத்தோடு கலந்து கதைகளும் எட்டெடுத்து வைத்து நடந்து வந்தன அவருடனேயே. ஏன்பா இந்த திருட்டு எப்படி நடந்துச்சுன்னு நடிச்சு காட்டலை என்று வந்து நின்றாள் முழுகாமல் இருந்த அவளுடைய மகள். அவளிடம் அந்த மூக்குத்தியை காட்டினால் காரி துப்பி விடுவாள் என்பது அவருக்கு உடனடியாகவே உரைத்தது. பிறகு எதற்காக செய்தார் அதை? மகள் இல்லாவிட்டால் என்ன? பேத்தியிடம் அதை தருகையில் காலம் அந்த சம்பவத்தை பழங்குட்டையாக மாட்டியிருக்குமே. அப்போது மகளே இருப்பாளா, அவரே இருப்பாரா, எவரும் இருப்பார்களா என எண்ணங்கள் சுழன்றடித்தன அவருக்குள். மெதுவாக மகளிடம், அந்த பொண்ணோட கண்ணு என்னமோ செய்யுது என்றார். சொல்லி முடித்த பிறகே அதை சொன்னார் என்பதையும் உணர்ந்தார். மூக்குத்தி வந்ததிலிருந்தே நவநீதத்தின் பழைய உற்சாகம் காணாமல் போயிருந்தது. மூக்குத்தியை எடுத்தபோது மட்டுமே நிதானமாக பார்த்தார். ஆனால் அதற்கடுத்து அதை ஆசை தீர அவர் பார்க்கவே இல்லை. தன்னுடையது என்றால் அது உள்ளுக்குள் பொங்கி பூத்திருக்குமோ? பார்க்க வேண்டும் என்று தோன்றி பெட்டியை திறந்து பிறகு ஆர்வமே இல்லாமல் பல தடவை மூடி வைத்திருக்கிறார். அளவில் சிறியதான அந்த மூக்குத்தி கோழி கழுத்தில் மாட்டிய முள் கோர்த்த சின்ன வெங்காயத்தை போல பெட்டிக்குள் கிடந்தது. கொக்கொக்கென சத்தம் நவநீதத்தின் உள்ளுக்குள் கேட்டது. குடும்பத்திலிருந்து எண்ணெயைப் போல அவர் பிரிந்து மிதப்பதை மற்றவர்கள் சாதாரணமாகவே எடுத்து கொண்டார்கள். காவல்காரனுக்கு 1000 கவலை என்பதாக அவர்கள் அவரை எடுத்து கொண்டார்கள். பேத்தியா, பேரனா? பேரனுக்கு எப்படி மூக்குத்தி போட என்றெல்லாம் சில சமயம் யோசிப்பார் நவநீதம். அந்த பண்டோரா பெட்டியை திறக்க எப்போது காலம் வழிவிடும் என ஆழமாகவும் சிந்தித்தார். மூக்குத்தி வந்த பிறகிலிருந்து அவர் அறைக்குள் யாரையும் அனுமதிப்பதில்லை. பெட்டியை பூட்டி சாவியை எடுத்து கொண்டு, டிபார்ட்மெண்ட் ரகசியம் ஒன்று இருக்குது,
அதை காக்கிறது காவல்காரனோட கடமை. உயிர் போனாலும் அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறவன் தான் நல்ல காவற்காரன் என்றார் மனைவியிடம். கத்த கத்தையா பேப்பரை சொருகி வச்சிருப்பீங்க, வேற என்ன தங்கமும் மரகதமுமாக இருக்க போகுது என்றாள் மனைவி. தங்கம் மற்றும் வைரத்தோடு கலந்து உச்சியில் இருக்கும் அந்த பச்சைக்கள் மரகதமாக இருக்குமோ என அந்த நேரத்தில் தோன்றியது அவருக்கு. ஆனால் விலை மதிப்பு இல்லாதது என்பது மட்டும் அவரது காவல்துறை புத்திக்கு உரைத்தது. ஏதாவது கோயில் உண்டியலில் போட்டு விடலாமா என்ற சிந்தனையும் அவ்வப்போது வந்து போனது அவருக்கு. மூக்குத்தி வந்த 48வது நாள் அது நடந்தது. அன்றைக்கு பௌர்ணமி நிலவை மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த போது பார்த்தார் நவநீதம். ஓடிப்போய் அந்த மூக்குத்தியை பார்க்க வேண்டுமென தோன்றியது அவருக்கு. படியில் இறங்கி ஓடி அவர் அறைக்குள் போவதை அவருடைய பெண் தூரத்தில் இருந்து பார்த்தாள். பெட்டியை கை நடுங்க திறந்த அவர் வெள்ளை வேட்டி ஒன்றை விளக்கினார். கண்ணை கூச செய்கிற ஒளியை கண்டதும் நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே சாய்ந்தார் நவநீதம். அவர் மறுபடி விழித்து பார்த்தபோது மருத்துவமனையில் அவரை சேர்த்து இருந்தார்கள் என்பதை அறிந்தார். அவரை வந்து பார்த்தவர்கள் என ஒரு பேப்பரில் பெயர்களை எழுதி காவலர்கள் கொடுத்தார்கள். அதில் திருடன் ஏகாம்பரத்தின் பெயரையும் பார்த்தார் நவநீதம். அதை சுட்டிக்காட்டி இவன் எதற்கு வந்தான் என சைகையில் கேட்டுவிட்டு நெஞ்சை பிடித்து கொண்டார். அந்த அம்மாவாசை போய் அடுத்த பௌர்ணமி வந்தபோது இரவில் தூக்கத்தில் உடல் ஊறுவதைப் போல தோன்றியது நவநீதத்திற்கு. யாரோ பெண்ணுடல் அவரது உடலில் மேய்வதைப் போல ஒரு உணர்வு. கண்ணை அவரால் விழித்து பார்க்க முடியவில்லை. கைகள் நெஞ்சை வருடி முகம் நோக்கி மேலேறுவதை உணர்ந்தார். ஒரு பெண் வாஞ்சையாக அவரது தலைமுடியை கோதி வெப்ப மூச்சு காற்று படர குனிந்து அவரது காதினுள் அந்த இரகசியத்தை சொன்னாள். அந்த இரகசியம் அவருக்கு நன்றாக சத்தமாக கேட்டது. காவல்காரனின் இரகசியம் அது என சத்தமாக அவர் சொன்னபோது விழித்து கொண்டார். அப்படி சொன்னது அவர்தான் என்பது விழித்த பிறகே அவருக்கு உரைத்தது. எழுந்து போய் பெட்டியை திறந்த அவர் அந்த மூக்குத்தியின் மீது கண்ணை பதிக்காமலேயே அப்படியே அந்த துணியோடு எடுத்து பையில் சொருகி கொண்டு அதிகாலையில் நடை போவதற்காக தெருவில் இறங்கி நடந்தார். கடற்கரையில் பனி மூட்டமாக பெய்து கொண்டிருந்தது. கடல் நீரில் மிதப்பதைப் போல பறக்கிற உணர்வு கிடைத்தது அவருக்கு. அந்த பையை தூக்கி கடலில் விசிறிவிட்டு எதிரே நிமிர்ந்து பார்த்தார். உடலில் இருந்த கனமனைத்தும் இறங்கிவிட்டதாக தோன்றியது அவருக்கு. கடல் அலை சத்தத்தை மீறி மூச்சு சத்தம் அவருக்கு நன்றாக கேட்டது. வளம்புரி சங்கிலிருந்து கசியும் சத்தத்தை போல. அந்த மாளிகைக்குள்ளே நுழைஞ்சதில் இருந்து எல்லாமும் துர்சகனம் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா அடிக்கடி கனவுல வர்றாளாம். அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு தலையில் ரெண்டு போட்டு அனுப்பி வச்சேன் என்றார் தலைமை காவலர். எதையோ சொல்ல வந்திருக்கிறான் போல. அவனை திரும்ப பார்க்க முடியுமா என நவநீதம் யோசித்தார். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு போன பின்னும் அவருக்கு திருடனின் நினைப்பாகவே இருந்தது. எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அழுத்தமாக இருந்ததை வீட்டினுள்ளும் உணரத் துவங்கினார்கள். திரும்பி பார்க்காமல் நடந்த நவநீதம் வீட்டில் வந்து திறந்து கிடந்த பெட்டியை பார்த்தபோது அதிலிருந்து சுகந்தம் வீசியது. அதற்கடுத்து அடுக்கடுக்காக நடந்த சம்பவங்களினால் கொஞ்சம் ஆடித்தான் போனார். தர்க்க ரீதியிலான ஆதாரங்களை மட்டுமே அடித்துணாக கொண்டு செயல்படும் காவல்துறை அதிகாரியான நவநீதம். அவர் வடகிழக்கு மூலையில் இருந்த கடலில் கொண்டு போய் அந்த மூக்குத்தியை போட்டார். அது தெற்கு முனையான கன்னியாகுமரி கடற்கரையில் மூதாட்டி ஒருத்திக்கு கிடைத்ததாக செய்தித்தாளில் வந்திருந்தது. அந்த செய்தியில் வந்திருந்த புகைப்படத்தை நன்றாக உத்து பார்த்தார். நிச்சயமாக அது அந்த மூக்குத்தி தான். அமெரிக்காவில் இருந்த அவளுக்கு அந்த புகைப்படத்தை அனுப்பினார்கள். அவளும் அதுதான் என்று உறுதி செய்தாள். ஆனால் அதை கண்டெடுத்த மூதாட்டி என்னோடது கிடச்சிருச்சு என்னோடது கிடச்சிருச்சு என்று சித்தம் கலங்கியவளைப் போல அரற்றியபடி கோவிலில் கொண்டு போய் அதை ஒப்படைத்து விட்டாளாம். அதனால் மூக்குத்தி அங்கே போய் சேர்ந்ததில் தனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைக்கையில் மனசு விட்டு சிரிச்சேன்னு நவநீதம் சார்ட்ட சொல்லுங்க என்றாளாம். அன்றைக்கு
கனவில் முகத்திற்கு அருகில் வந்து மலர்ந்து சிரித்தாள் அந்த பெண். அந்த சிரிப்பையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்த போது அவரை உலுக்கி எழுப்பி அவருக்கு பேத்தி பிறந்த செய்தியை சொன்னார்கள். துள்ளலுடன் எழுந்து மருத்துவமனைக்கு ஓடினார். பேத்தியை கையில் ஏந்திய போது உற்று கவனித்தார். அவருக்கு மட்டுமே தெரிந்ததோ அது, சின்னஞ்சிறிய மூக்கில் சங்கு வடிவத்தில் ஒரு மச்சம்.